தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஜூலை 11ஆம் தேதி அஇஅதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடியார் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைந்திருக்கிறார். மகேஸ்வரி, எந்த வழக்கில் இந்த கேவியட் மனுவானது அதிமுக சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது, என்ன இருக்கு, விவரங்கள் என்ன? அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களான வைரமுத்து தாக்கல் செய்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். மேலும் பல்வேறு உத்தரவுகளை அவர்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். சட்ட விதிகளின்படி பொதுக்குழு கூட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பொதுக்குழுவை நடத்தவில்லை என்றால் அந்த உத்தரவினுடைய பாதுகாவலர் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தான் பரிசீலிக்க முடியுமே தவிர உயர்நீதிமன்றம் அல்ல எனவும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு முரணாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் அவருடைய உத்தரவில் தெளிவுபடுத்தியிருந்தார். மேலும் பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி கூட்டப்பட மாட்டாது என்று பன்னீர்செல்வம் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்காதது ஏன் என தெரியவில்லை என தெரிவித்த நீதியரசர் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட அனுமதி வழங்க உயர்நீதிமன்றம் தயங்கவில்லை எனவும் 2665 பொதுக்குழு உறுப்பினர்களில் 2190 பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடத்த ஜூன் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதால் இதை 15 நாட்கள் நோட்டீஸ் வழங்கப்பட்டதாகவே கருத முடியும் என்றும் அவருடைய உத்தரவில் தெரிவித்திருந்தார். மேலும் ஜனநாயகத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் விருப்பம் தான் மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையோனுடைய விருப்பத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் நீதியரசர் அதாவது தனி நீதியரசர் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். மேலும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் நம்பிக்கையை பெற முடியாதவர்கள் நீதிமன்றங்களை ஒரு கருவியாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர் எனவும் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் கட்சியினுடைய மூத்த தலைவர் உறுப்பினர்களை சமாதானம் செய்து கட்சி நலன் மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் உறுப்பினர்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் பொதுக்குழுவை அணுகுவதை விடுத்துவிட்டு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாடுவது துரதிருஷ்டவசமானது எனவும் நீதியரசர் வேதனை ஒன்றையும் தெரிவித்திருந்தார். மேலும் பொதுக்குழுவில் தங்கள் குறைகளுக்கு நிவாரணம் கிடைக்காவிட்டால் உரிமைகள் நீதிமன்றத்தை தான் அணுகலாம் எனவும் சிறந்த நிர்வாகத்துக்காக கட்சி விதிகளை வகுக்கக்கூடிய விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினரான சண்முகம் தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் தனி நீதியரசருடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மேல்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் தங்களுடைய தரப்பு வாதங்களை எதுவும் கேட்காமல் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதை இந்த கேவியட் மனுவினுடைய அர்த்தம் என்றும் நாம் பார்க்க முடியும். மேலும் இதே போல அதிமுக கட்சி சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.